ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வேறு லெவல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மசாலா பொரி. பொரி கவர் இருக்கும், அந்த கவர் இருந்தால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கவர் பொரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஓம்பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சர் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் உடச்ச கடலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், கேரட், ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை பழம், லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்து வச்ச பொரியில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்த்தாச்சு, அடுத்தது உடச்சக்கடலை சேர்த்துடலாம், வெங்காயம் சேர்த்துருவோம், தக்காளி சேர்த்துடலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம், ஓம்பொடி சேர்த்துருவோம், நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துடலாம், துருவன கேரட் சேர்த்துடலாம், இப்போது லெமன் புரிஞ்சிடலாம். நான் ஆஃப் பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், எனக்கு ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மசாலா பொரி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.